இறந்து போன மகளுக்கான ஜீவனாம்ச பாக்கி தொகையை பெற அவரது தாயாருக்கு உரிமை உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை, சரஸ்வதி ஆகியோர் கடந்த 1991 திருமணம் செய்து வாழ்ந்து வந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்றனர். இந்த நிலையில் ஜீவனாம்சம் கேட்டு சரஸ்வதி 2014 தொடர்ந்த வழக்கில் மதுராந்தகம் நீதிமன்றம் மாதம் 7500 ரூபாயை வழங்க வேண்டும் என 2021 ஆணையிட்டது. அந்த ஆணைப்படி ஜீவனாம்ச பாக்கி தொகை 622,000 ரூபாயை கேட்டு சரஸ்வதி வழக்கு நிலுவையில் இருந்தபோது சரஸ்வதி காலமானார். இதனால் ஜீவனாம்ச பாக்கி தொகையை வழங்க கோரி மகள் சரஸ்வதி தொடர்ந்த வழக்கில் தன்னை இணைக்க கோரி அவரது தாயார் ஜெயா வழக்கு தொடர்ந்தார். அவரது வழக்கை ஏற்று வழக்கில் அவரையும் சேர்த்து மதுராந்தகம் நீதிமன்றம் ஆணையிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து அண்ணாதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, இந்து வாரிசு உரிமை சட்டம் 15வது பிரிவின்படி மனைவி இறந்துவிட்டால் அவருடைய சொத்துக்கள் குழந்தைகளுக்கும் அதன் பிறகு கணவருக்கும் அதற்கு பிறகே பெற்றோருக்கும் வரும் என கூறப்பட்டுள்ளது. தம்பதிக்கு விவாகரத்து கிடைத்துவிட்டதால் பாக்கி தொகையை பெற சரஸ்வதியின் தாயாருக்கு உரிமை உள்ளது என கூறி வழக்கில் ஜெயாவை இணைத்து மதுராந்தகம் நீதிமன்றம் பிறப்பித்த ஆணையை உறுதி செய்து அண்ணாதுரை வழக்கை தள்ளுபடி செய்து ஆணையிட்டுள்ளார்.